மூவி ஸ்நீக்ஸ் சேனல் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற மூவி டூ தௌசண்ட் செவனில் ரிலீஸான சவுத் கொரியன் மூவியான வாய்ஸ் ஆஃப் அ மர்டரர் இந்த படம் ஒரு சூப்பர்பான க்ரைம் த்ரில்லர் மூவி இந்த படம் நெயில் பைட்டிங் சீக்வன்ஸோட விறுவிறுப்பான கதை அம்சத்தோடு இருக்கிற ஒரு படம் இந்த மூவி நைன்டீன் நைன்ட்டி ஒனில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இது ஒரு உண் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு மூவி ஸோ இந்த ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இவர் தான் நம்மளோட ஹீரோ இவர் ஒரு நியூஸ் ஆங்கர் நியூஸ் ரிப்போர்ட்டர் ரொம்ப ஃபேமஸான சம்பவங்கள் அதுக்கப்புறம் நாட்டில் நடக்கிற கொலைகள் கற்பழிப்புகள் கடத்தல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சென்சேஷ்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அதனால் அவரோட டிஆர்பி ரோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவர் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு மக்கள் ஆவலாக இருக்காங்க நைன் ஓ கிளாக் நைட்டு நியூஸ் வருமோ அத்தனை பேரும் ஓடி வந்து பார்க்குறாங்க அந்தளவுக்கு அவர் ஃபேமஸ் ஒவ்வொரு கொலை சம்பவங்கள் இல்லைன்னா அந்த நாட்டில் நடக்கிற கிரிமினல் குற்றங்களை அவர் அவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குவார் ஸோ இஸ் எ வெரி ஃபேமஸ் பர்ஸ்னாலிட்டி அதனால் அவர் அவர் தொகுத்து இருக்காரு அவருக்கு ஒரு அழகான மனைவியும் ஒரு ஒன்பது வயசில் யூ அப்படின்ற பையனும் இருக்காங்க யூ நல்ல கொழு கொழுன்னு ஜப்பியாக இருக்கான் அதனால அவங்க அம்மாவோட மெயின் எய்மே வந்து அவனை வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறது தான் அந்த சின்ன பையனை அதனால் அவங்க அம்மா டைட்டிங் இருக்க வைக்கிறாங்க அக்கு செஷன் கூப்பிட்டு போகிறாங்க ட்ரெட்மில்ல ஓட வைக்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் கூட லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது படிக்கட்டில் தான் வரணும்னு சொல்கிறாங்க ஈவினிங் ஆனால் போய் ஸ்கிப்பிங் போடுன்னு சொல்கிறாங்க கண்டினியூஸாக அவனை போட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவன் என்ன பண்ணுறான் ஸ்கூல்லேருந்து இருந்து வரும்போதே நைஸ் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்புறம் அவனுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் ஹைட்ரேட் வச்சிருக்கான் அதுக்குள்ளே அவன் போயிட்டு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் ஒழிச்சு வச்சுருக்கான் ஸோ அங்கே போய் வீட்டுக்கு போகிறோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு தான் அவன் வீட்டுக்கே போகிறான் மாதிரி ஒரு நாள் வழக்கம் போல் அவன் வந்து ஸ்கிப்பிங் போடுறதுக்காக கிரவுண்டில் போய் விளையாடிட்டு இருக்கான் அங்கேயும் அவன் சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு ஊஞ்சல் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க அப்போ தொப்பி போட்டு ஒரு மனுஷன் பக்கத்தில் வர மாதிரி காட்டுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு பார்க்குறாங்க காட்டுறாங்க அந்த ஊஞ்சல் எம் இருக்குது அந்த பையனை காணும் ஸோ வீட்டில் இருக்க அம்மா வந்து அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு பையன் இன்னும் வரலையே அப்படின்னு ஒவ்வொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் கால் பண்ணுறாங்க ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து வராரு அவர் வந்து கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகலை ஏன்னா அவங்க பையன் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ எங்கள் வேணால் போயிருக்கலாம் சொல்லி எதுக்கு நீ கால் பண்ணுற வந்துருவான் அப்படின்னு நைட் எயிட் தேர்ட்டி ஆகுது அப்போ கூட வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு கூலாக இருக்காரு அவங்க கேட்குறாங்க நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாமான்னு அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு தான் வருது போலீஸ்க்கு அப்படின்னாலும் அவன் வந்துட்டு விட்டுடு டிவி பாருன்னு இருக்காரு அதில் ஒரு கிட்னாப்பிங் நியூஸ் பற்றி காட்டுறதை பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு திடீர்னு தோடு ஒரு பயம் வருது அவரும் ஃபோன் பண்ணலாம் நினைக்கும்போது கரெக்டாக ஃபோன் வருது ஸோ யாருன்னு எடுத்து பார்த்தா ஒரு வாய்ஸ் ரொம்ப வந்து ரொம்ப கோல்டாக ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு மாதிரி பேசுறாங்க அவங்க எப்படி எப்பவுமே வந்து கிட்னாப்பர்ஸ் பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் தான் வந்து சன்னோட அப்பாவா அப்படின்னு நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கூலாக இருக்கீங்க நான் உங்கள் பையனை காணும்னு தவிச்சிட்டு இருப்பீங்கன்னு இவ்வளோ கூலாக இருக்கீங்களேன்னு ஆப்போசிட்லாம் அவன் கேட்குறான் இவருக்கு அப்போ தான் டென்ஷன் ஆகுது நீ யார் அப்படின்ட்டு உடனே வந்துட்டு சாங்யும் என் கூட தான் இருக்கான் உன் பையன் கிடைக்கணுன்னா நீ வந்து ஒன் லேக் டாலர்ஸ் எனக்கு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்றான் அப்போ தான் விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியுது இவங்களுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க அதுக்கு மேலே அவன் எதுவும் பேசலை நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணால் நீங்கள் உடனே த்ரீ ரிங்ஸ்க்குள்ளே ஃபோனை எடுக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அதுக்கப்புறம் நீ உன்னோட காரில் வந்து ஒரு ஃபோனை வந்து செட் பண்ணு நான் அதில் தான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அப்போ நைன்டீன் நைன்ட்டி ஒனில் செல்ஃபோன்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கிட்னாப்பர் கொடுத்துட்டு ஃபோனை வச்சிடறான் போல் வந்து போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டான் ஸோ மறுநாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே வேலை கிளம்புறாரு நம்ம ஹீரோ அப்போ கிளம்பும்போது இவங்க வைஃப் சொல்கிறாங்க என்ன நீங்கள் கூலாக போய்ட்டு இருக்கீங்க இல்லை இந்த நாடே வந்து என்னோடய நியூஸ்க்காக என்னோட நிறைய விளக்கங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நான் கண்டிப்பாக நான் போய் தொகுத்து வாழ்கணும் நான் போகிறேன் அதே சமயத்தில் நான் கண்டிப்பாக பேங்க்கில் போய் பணத்தை எடுத்துகிட்டு நீ கவலைப்படாத அவங்களுக்கு வேண்டியது பணம் தான் பணத்தை கொடுத்தா பையனை கொடுத்துருவாங்க நீ டென்ஷனே ஆகாது நான் பணத்தை கொடுக்குறேன் நம்மகிட்ட நிறைய பணம் இருக்குது நான் பணத்தை கொடுக்குறேன் கூட்டிகிட்டு வரேன் நீ டென்ஷன் இல்லாம இருந்தேன் போலீஸுக்கு கூப்பிடலாமனு ஒய்ஃப் கேட்குறாங்க அந்த ஸ்டூப்பிட் தான் மட்டும் பண்ணவே பண்ணாது நீ போலீஸ் போலீஸ்கிட்ட போவே போகாது நீ ரிலாக்ஸ் ஆயிரு பையன் ஈவினிங் வருவா நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஒய்ஃபும் ரொம்ப நம்பிக்கையோட பையனை கூட்டு வர போகிறார்கள் சொல்லி அவனோட ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுறாங்க அவனுக்கு வந்து குளிக்கிற தண்ணி ரெடி பண்ணுறாங்க அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு நீ சாப்பிடட்டும் சொல்லி அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி டயட்டிங்ல இல்லாமல் எல்லா ஃபுட்டும் சமைச்சு வைக்கிறாங்க அவனோட பெட்ஷீட் ரெடி பண்ணுறாங்க அவன் ஷூஸ் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறாங்க ரொம்ப அவனுக்காக ஃபுல் ரெடியில் இருக்காங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு போய் கூலாக வந்து பணத்தை எடுத்துட்டு அவர் அவனை மீட் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்காரு பையன் கடத்தப்பட்டு இருபது மணி நேரம் ஆகுது அவரோட காரில் வந்து செட் ஃபோன் செட் பண்ணியிருக்காரு அதில் வந்து விலன் ஃபோன் பண்ணுறான் இவர் த்ரீ ரிங்ஸில் எடுத்துடுறாரு அவன் என்ன சொல்கிறான் ஏர்போர்ட் டெர்மினலுக்கு வா அங்கே வந்துட்டு உன்னோட காரை வந்து நிறுத்து உன் காரில் நீ காரை ஆன் இன்ஜினிலே வச்சு ஆன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஜெர எல்லா விண்டோஸையும் க்ளோ ஓப்பன் பண்ணிவிடு அந்த ட்ரங்கையும் ஓப்பன் பண்ணிவிடு எல்லாமே ஓப்பனில் இருக்கணும் அதை வச்சுட்டு நீ உள்ளே பணம் இருக்கும் அதையும் வச்சுட்டு நீ பாட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடு இதுதான் வந்து வில்லன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோதஸ் அந்த பையனோட அப்பா போயிடுறாரு அதுக்கப்புறம் அதை சொன்ன மாதிரியே எல்லாமே ஓப்பன் பண்ணிடுறாரு ஆனால் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா போயிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு யார் இந்த பணத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு வீட்டுக்கு போகல அதே சமயத்தில் நமக்கு ரெண்டு மூணு பர்சன்ஸை காட்டுறாங்க அவங்கெல்லாம் வந்து யாருன்னு தெரியல அவங்க போலீஸ் போல இருக்கு அவங்க வந்து மஃப்டியில் இருக்காங்க போல ஸோ போலீஸ் எப்படி இன்வால்வ் ஆனாங்கன்னா நமக்கு தெரியல அங்கங்கே நின்றுட்டு பார்த்துட்டுருக்காங்க இவரும் ஒழிஞ்சுருக்காரு அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது திருப்பி காரில் இருக்க ஃபோன் ரிங் ஆகுது உடனே நம்ம ஹீரோ வந்து ஓடி போய் ஃபோன் எடுக்கிறாரு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நீ இன்னும் வீட்டுக்கு போலியா நான் அந்த வில்லன் கேட்குறான் இவங்க சொல்கிறாங்க சாரி சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து காரை ஓப்பனாக வச்சுட்டு போகிறேனே வேறு யாராவது திருடிட்டா என்ன பண்ணுறது அதான் நின்றுட்டு இருந்தேன் அவனுக்கு சிரிப்பு தான் வருது சரி நான் சொன்ன பேச்சு நீ கேட்கல அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய போலீஸ்காரங்களாம் இங்கே பார்க்கறனே நான் சொன்ன நீ ஏன் கேட்கல அப்படின்னு இல்லையே போலீஸ்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சரி எனக்கு இங்கே வந்து ட்ரான்சாக்ஷன் வேண்டாம் நீ இது இப்பவே எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு வான்னு இடத்த மாற்றி அவர் சொல்கிறாரு இதே மாதிரி வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி ஒய்ஃபையும் வந்து அவன் அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இவர் அதனால இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே கார் நிறுத்துறாரு அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்றாரு அந்த சமயத்தில் ஒய்ஃப்க்கு இவன் ஃபோன் பண்றான் வில்லன் பட் ஒய்ஃப் வந்து ரொம்ப கவலையில் ஃபோன் எடுக்காம விட்டுடுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து யாரோ ஒருத்த இந்த நம்ம ஹீரோ இடிச்சிட்டு போகிறான் ஹீரோக்கு டவுட் வருது இவன் தான் கொலகாரனாக இருக்கும் அந்த கடத்தல் காரனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு அவனை போய் பிடிக்க போறாங்க பார்த்தா அவன் சொல்கிறான் நான் ஒரு போலீஸ் என்னை வந்து இது பண்ணாதீங்க நான் அண்டர் கவரில் இருக்கேன் உங்களை யார் வர சொன்னா அப்படின்னா அவங்க ஒய்ஃப் தான் கால் பண்ணாங்க உங்களுக்கு தெரியாமலே வர சொன்னாங்க அப்படின்னு இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப உறுதி இப்படி நம்ம ஒய்ஃப் சொதப்பிட்டு சொத்தப்பிட்டாலே சொல்லிட்டு வில்லனும் அதே நேரத்தில் ஹீரோ கால் பண்ணி நான் மூணு தடவை ரிங் பண்ண உன் ஒய்ஃப் எடுக்கவே இல்லை உங்கள் பையன் உயிரோட வேண்டாம்னு அவனும் திட்டுறான் நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி ஏன் நீ ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு பாரு பையனும் காணோம் நம்ம அந்த வில்லனும் வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகல இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் தேவையில்லாமல் நீ ஃபோன் போலீஸை இன்வால்வ் பண்ணிட்டு ஏன் அவர் சொல்கிறா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் பையனை கூட்டிட்டு வாங்க நடரா அவனும் அந்த மீட்டிங் ப பாயிண்ட்டில் இருக்கான் ஆனால் அங்கே அங்கங்கே போலீஸ் மார்பிடத்தில் இருக்காங்கன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது அன்றைக்கி எந்த ட்ரான்சாக்ஷனும் நடக்கலை ஸோ பையன் கடத்தப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் எந்த பணமும் ட்ரான்சாக்ஷன் பண்ணலை இப்போ வந்து ரொம்ப டென்ஷனாக போயிட்டு இருக்கு போலீஸ் வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆயிட்டாங்க போலீஸ் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க வீட்டில் வந்து அந்த கால் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே செட் பண்ணி அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹீரோக்கு ஆனால் வந்து அவங்க கம்பல் பண்ணுறாங்க சரி வேறு வழி இல்லாமல் நீங்கள் இருங்கன்னு சொல்கிறாரு அந்த நேரத்துலையும் வந்து இந்த போலீஸுங்க வெக்கமே இல்லாமல் நம்ம ஹீரோக்கிட்டே எங்கள் எங்கள் பசங்களை உங்கள் ஃபேனு அதனால் சை உங்களுக்கு ஆட்டோகிராஃப் கொடுங்கன்னு இருக்காங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் அப்படி இருக்காங்க அதே சமயத்தில் அவங்க கேமரா செட் பண்ணிக்காங்க சுற்றி பண்ணியிருக்காங்க அண்ட் வாய் வந்தால் கால் ட்ரேஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் வந்து அவங்க ஃபோன் செட் பண்ணியிருக்காங்க அந்த பார்க்கிங் லாட்டில் அந்த கார் இருக்கு அதில் வந்து பின்னாடி வந்து ட்ரங்கில் வந்து இன்னொரு போலீஸ் கிம்முன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் படுத்துட்டு இருக்காரு ட்ரங்க் குள்ள ஒழிஞ்சுருக்காரு ஸோ அங்கேயும் இருந்து எல்லாம் பார்க்குறாங்க ஸோ சுற்றி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஆக்டிவாக எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்க்கிங் லாட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது கால் வர போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த சமயத்தில் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பையன் வந்துட்டு போகிறான் அவன் வந்து அந்த ட்ரங்க்ல ஒழிஞ்சிருக்க அந்த அந்த கிம்ன்ற அந்த டிரெக்டிவ் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறான் இவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு அவர் தன்னை தான் தூங்கிடுறாரு தூங்குற சமயத்தில் நம்ம கிட்னாப்பர் அங்கே வரான் அவங்க க்ளவுஸ் போட்ட கையோட கொண்டு வந்து ஒரு பேப்பரை அந்த காரில் ஒட்டிட்டு போகிறான் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நக்கலாக அதில் எழுதிட்டு போயிருக்கான் இதை பார்த்து இவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு என்ன அவன் நம்ம பக்கத்துலேருந்து ஒட்டிட்டு போயிருக்கா நமக்கு அது கூட தெரியலையா அவர் எழுந்து ஓடுறாரு ஏன்னா அந்த பார்க்கிங் லாட்டையும் சிசிடிவி கேமரா மூலமாக இருந்து நம்ம நம்மடிவ் டீம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஓடி போய் பார்க்கற சுத்தி எந்த ஆளுமே காணும் அப்போ அந்த போலீஸ் என்ன பண்றாங்க அந்த அவங்க இருப்பாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டாக வந்து அவன் கேமரா வந்து மூவ் பண்ணியிருக்கான் அதை கூட வந்து அந்த டீம்ல இருக்கவங்க கவனிக்கல அந்த நேரத்தில் அவங்க பிரேக் போல ஸோ பக்கத்தில் வந்து ஒரு கிட்னாப்பரை ஈஸியாக கண்டுபிடிக்காம விட்டுருக்காங்க இது நம்ம ஹீரோக்கு செம ஆற்றுல வருது இந்த போலீஸ் டீமே வேஸ்ட்ன்ற அளவுக்கு கோவம் வருது இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அந்த சிசிடிவி ஒழுங்காக வாட்ச் பண்ற ஒருத்தர் அவன் வாட்சும் பண்ணல நம்மளும் தூங்கிட்டோம் யாருமே வாட்ச் பண்ணா விட்டாங்களே அப்படின்ற ஆத்திரம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வில்லன் வந்து அடிக்கடி வந்து ஃபோன் இருக்கான் அவங்க ஒய்ஃப்க்கும் ஃபோன் பண்ணுறான் போலீஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் அவனும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கான் சரி சீக்கிரமாக எங்கள் பையனை அனுப்புங்கன்றத விட இவர் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோக்கும் கால் வருது கால் வரும்போது இவங்க கால் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவன் கேட்குறான் என்ன கால் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக என்ன ரொம்ப நேரம் பேச சொல்கிறியா நான் உனக்கு இடம் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறான் ஸோ இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணியும் அவன் டார்ச்சர் இருக்கான் சிசிடிவியில் தெரியிற அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பையனைப்பேயே க்யூஸ்ன்னு நினச்சிட்டு கிம் வந்து அவனை போய் அரெஸ்ட் பண்ண பார்க்குறாரு ஆனால் அது அது வந்து தப்பான ரூட்டுன்னு அப்புறமா தெரியுது அவங்களுக்கு திருப்பியும் போலீஸ் வந்து ஜீரோலேயே நின்றுட்டு இருக்காங்க அப்போ அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா உங்களை வந்து இப்போ பழி வாங்கணும்னு உங்களுக்கு உங்கள் ஃபீல்டில் யாராவது எதிரி எதிரியிருக்காங்களான் ஏன்னா வந்து இவர் வந்து ரொம்ப சென்சேஷனல் கேஸ்லாம் வந்து பிரேக் பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணனால அந்த மாதிரி ஏதாவது அதில் மாட்டி ஜெயிலுக்கு போனவங்க அந்த அந்த மாதிரி இருக்காங்களாம் கேட்குறாங்க அப்போ இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு கூட விளையாடிக்கிட்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டும்போது அதில் நிறைய வந்து அவர் லஞ்சம்லாம் வாங்கியிருக்காரு ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்மளோட ஹீரோ வந்து வெளியில் கொண்டு வரார் அவர் நியூஸ் ரிப்போர்ட்டில் நான் அதை படிக்க போகிறேன் இந்த நியூஸ் வந்து நான் வெளியிட போறேன்னு சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டு காலையில் விழுந்து கெஞ்சராரு ப்ளீஸ் என்னோடய வாழ்க்கையே போயிடும் நான் ஜெயிலுக்கு போக இருக்கும் நான் அவன் ஃப்ரெண்டு இல்லையா நீ வெளியே கொண்டு வராத நான் காம்பன்சேஷன் வந்து வேற வழியாக கொடுத்துக்கிறேன் இல்லை இல்லை எனக்கு மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னோட கடமை நான் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த சென்சேஷனல் நியூஸாக சொல்லிடுறாரு இந்த மாதிரி இந்த நிறைய லட்சம் நிறைய லட்சங்கள் நிறைய கோடிகளையும் வந்து ப்ரைவ் வாங்கியிருக்கான் அதனால வந்து இந்த மாதிரி இந்த பில்டிங்ஸ்லாம் கட்டும்போது சீட்டிங் பண்ணியிருக்கான் அப்படின்றத வெளியே சொல்லிடுறாரு ஸோ இதனால என்னாச்சு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் தான் இருந்துகிட்ருக்காரு இப்போ தான் வந்து அவன் கொஞ்சம் ஜாமியில் வெளியே வந்திருக்கான் ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்டோட வாழ்க்கையே வந்து இவர் அழிச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் இவர் சென்சேஷன் யூஸ் தரனால இவரும் நிறையா அவார்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு ஸோ உங்களை வந்து நீங்கள் மேலே படு கொண்டு வரதுக்காக நீங்கள் மற்றவோடய வாழ்க்கை அழிச்சிங்கன்னு அவர் நினச்சிருக்கலாமோ அதனால உங்கள் ஃப்ரெண்டு தான் அக்யூஸ்டாக இருக்குமோன்னு கூட போலீஸ் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் விலன் வந்து ஃபோன் பண்ணுறான் ஹீரோ கிட்ட சொல்கிறான் உங்கள் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் வாங்க நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அங்கே கேபிள் கார் போகும் அந்த கேபிள் காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் கேபிள் கார் முடிகிற இடத்துல உங்கள் பையனை நிற்க மலை உச்சின நிற்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதை கேட்டு வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போகிறாங்க ஏன்னா குறிப்பிட்ட குறிப்பிட்ட டைம்குள்ளே வரணுன்னால ட்ராஃபிக் அவர் இருக்குது ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினோட போகிறாங்க அவரோட காரை வந்து பார்க்கிங் பண்ணுறாங்க ஆனால் வந்து பின்னாடி வந்து அந்த ட்ரங்க்ல கிமன் ரெடியே டூ படுத்து தான் இருக்காரு ஸோ அவரை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கேபிள் கார்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேபிள் காரை ஃபாஸ்ட்டாக போய் கியூவில் போய் ஃபஸ்ட்டு அது போகிறதுக்குள்ளே மேலே ஏறிடுறாங்க ஸோ கேபிள் கார் வந்து அந்த மேலே அந்த ரோப்பில் போய் ஒரு மலை மேலே நிற்கும் ஸோ அதில் இவங்க ஏறிட்டாங்க பையன் வந்து அந்த மலை உச்சியிலிருக்கான்னு வில்லன்னு சொல்லியிருக்கான் அதே சமயத்தில் இவங்க கேபிள் காரில் ஏறிட்டு கீழே அவங்க காரை பார்க்குறாங்க கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ஒருத்தன் தொப்பி போட்டுட்டு நேராக வரான் இவங்களை வேற மேலே பார்க்குறான் அது வேற இவங்க பார்க்கறாங்க இவன் தான் வில்லன் இவன் தான் ஸோ அவன் என்ன பண்ணுறான் அந்த காரை ஏறி காரில் ஓட்டிகிட்டு போகிறான் ஸோ காருக்குள்ள பணமும் இருக்குது அண்ட் டிடெக்டிவ் இருக்காரு அவன் பாட்டுக்கு போகிறான் அப்போ கூட நம்ம ஹீரோ சொல்கிறாரு பயப்படாது உள்ளே வந்து நம்ம டிடெக்டிவ் இருக்காரு அவள் காப்பாற்றிருவார் நம்ம பையன் நம்ம கிடைக்க போகிறான் அது போதும் நம்ம பையன் அங்கே இருக்கான் அப்படி சொல்லி போகிறாங்க ஆனால் அந்த மலை உச்சியில் அவங்க பையன் ஒன்றும் கிடைக்கல வில்லன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கார் எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தையும் ஃபுல்லாக எடுத்துட்டா டிடெக்டிவாக அவன் தான் வந்து ஓவர் ஓவர் கம் பண்ணிட்டான் அவன் வந்து டிடெக்டிவ் அடிச்சு போட்டு டிடெக்டிவ் வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் கூட இல்லாமல் நியூடாக படுக்க வச்சுட்டு போயிடும் அது மயக்கப்படுத்திட்டு போயிடும் ஸோ டிடெக்டிக்கு ஒன்றுமே தெரியல கண்ணை முழிச்சு பார்த்து எப்படியோ அவர் வந்து வீட்டுக்கு வந்து சேர்றாரு அவருக்கு தாயா தந்த வில்லனோட ஃபேஸ் ஞாபகம் இல்லை விலன் எப்படி அவனை தாக்கினான் எப்படி மயக்க முறை வைச்சான் எதுவுமே தெரியல ஸோ இன்னுமே வந்து போலீஸ் ஜீரோ லெவலில் இருக்காங்க ஹீரோக்கு சேமா ஆத்திரம் வருது அவங்க வைஃப் வீட்டில் இருக்க போலீஸுங்களை வேறு வெளியே எப்படி சொல்லிடுறாங்க அவங்களால எந்த யூஸுமே இல்லை சொல்லி அவங்களும் மன உடைஞ்சு இருக்காங்க இந்த போலீஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்களுக்கும் ஒரு ஐடியாவும் தெரியாமல் அவங்களும் முழிச்சுட்டு இருக்காங்க மறுநாள் வந்து நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெயிலுக்கு அவர் அவரோ ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு ஸோ அவரை பிடிச்சி விசாரி விசாரிக்கிறாங்க உங்க மேலே தான் ஃபுல் டவுட் போது அவர் சொல்கிறார் பர்டிகுலர் அந்த டேட்டில் வந்து நான் இங்கே இல்லவே இல்லை நான் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து போய் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி டிக்கெட்லாம் காமிக்கிறாரு உனக்கு பணம் வேணும் இல்லை ஆமாம் என்னோட பிஸ்னஸ் எல்லாம் விடுந்துச்சு நான் ஜெயிலில் இருந்தாலும் நான் இப்போ வந்து ஜீரோ லெவலில் இருக்கேன் அப்படின்னு அப்போ உனக்கு பணம் வேணும் ஸோ பணத்துக்காகவும் உன் ஃப்ரெண்டை பழி வாங்கிறதுக்காகவும் என் பையனை அதுக்கு அவன் சொல்லுமா என் ப அந்த ஃப்ரெண்டை கொலை பண்ணணுன்னாலும் கூட எனக்கு கோவம் இருக்கு ஆனால் நான் எதுவும் பண்ணல அதுவும் பர்டிகுலர் டே வந்து நான் இந்த வீட்டிலேயே இல்லை அந்த ஊர்லேயே இல்லைன்னு உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டேன் அப்புறம் எதுக்கு என்ன கொஷின் கேட்குறீங்கன்னு அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் ரொம்ப தீமரவை பதில் இருக்கான் ஹீரோட ஃப்ரெண்டோட வாய்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க வில்லனோட வாய்ஸோட ஆனால் அதுவும் வந்து செட் ஆகலை மேபி அவன் யாராவது ஆள் செட் பண்ணி பேசியிருப்பான் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் எந்த ப்ரூஃபும் கிடைக்கல ஸோ போலீஸ் வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணுறது அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் இருக்காங்க பையன் காணாமல் போய் பதினாலு ஆகிடுச்சு ஒய்ஃபும் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க அவங்க வந்து குடி குடிக்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்கஹால் அடிக்ஷன் மாதிரி அவங்க வந்து இருந்து தன்னை மறக்க ட்ரை பண்ணுறாங்க அப்பாவும் ரொம்பவே வந்து போயிட்டுறாரு அவரும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு கார்லேயே உட்காந்துருக்காரு ஏதாவது கால் வருமா அப்படின்னு கார்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அடிக்கடி கால் வருது வந்தால் கூட அது வந்து அவன் வந்து எதுவுமே சொல்கிறது இல்லை அந்த ஏன் இன்னும் அனுப்பாமல் இருக்க பணம் தான் கொடுத்துட்டல அப்படின்றாங்க நீ போலீஸ் இன்வால்வ் பண்ணல அப்படின்னு போலி அவன் பேசுகிறான் அவன் பேசினோடனே இவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாரு என்னை மன்னிச்சிருங்க தெரியாமல் இன்வால்வ் பண்ணிட்டோம் நாங்கள் இதெல்லாம் இன்வால்வ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு இன்னும் கூட நான் வந்து ஒரு லட்சம் டாலர் தரேன் என் விட கூட வித்து கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படின்றான் அந்த டீலிங் வந்து வில்லனுக்கு பிடிச்சிருக்கு ஓ அப்படியா நான் யோசிச்சு சொல்கிறேன் சொல்லிட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் எங்கே கொடுக்கணும் என்னால் சொல்லல திருப்பி ஃபோனை கட் பண்ணுறான் இப்படி ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ இது வேறு வந்து மென்டல் டார்ச்சராக இருக்குது இந்த பையன் அவங்க அந்த அப்பா வந்து அவங்க பையனை நினச்சலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காரு எப்படி பழகுனா எப்படி ஜாலியாக இருந்தோம் அதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காரு அப்போ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் யோசனைகள்லாம் வருது நம்ம வந்து வாழ்க்கையில் கஷ்டமே வராதுன்னு நினைச்சோம் நம்ம நல்ல ஒரு பொஷனில் இருக்கும் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி எலெக்ஷனில் கூட நிற்கிற அளவுக்கு ஃபேமஸ் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பணம் இருக்குன்னு நினச்சேன் நான் வந்து நினைக்கலாம் சக்ஸஸ் தொடர்றதுலாம் சக்ஸஸ் நினச்சேன் ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து ரூ ரோட்டில் கார்குள்ள உட்காந்துட்டு என் பையனுக்காக எங்கிட்டிருப்பேன்லாம் இப்போதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு உட்காந்துரு அவருக்கு இன்னொரு ஐடியாவும் வருது பேசாமல் நம்ம வந்து நம்மளோட நியூஸ்லேயே வந்து பையனை பற்றி சொல்லலாமா அப்படின்லாம் நினைக்கிறாரு ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க வேண்டாம் இது வந்து பப்ளிக் ஆகிடுச்சுன்னா அந்த அந்த மர்ட் அந்த இவன் கிட்னாப்பர் ரொம்ப வந்து உஷாராயிடுவான் அதுக்கப்புறம் மேபி நீங்கள் வந்து பப்ளிக்காக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் பையனை கொலை பண்ண சான்ஸ் இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் வந்து பப்ளிக்காக சொல்லாதீங்க அப்படின்னு வந்து டெடேட்டிவ்ஸெலாம் அவரை வந்து பப்ளிக்காக சொல்ல விடலை நம்ம ஹீரோயினுக்கு அந்த பையனோட அம்மாக்கு வந்து ஒரு லெட்டர் வருது அது வில்லன் விலன்கிட்ட வருது அவன் என்ன போட்டிருக்கா உன் ஹஸ்பண்டை நம்பி பிரயோஜனம் இல்லை ஆல்ரெடி வந்து போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணனால நான் கோர்ட்டில் இருந்தேன் திருப்பியும் வந்து அவன் ஏதோ இஷ்டத்தையும் இருக்கான் ஸோ எனக்கு வந்து உன் மேலே நம்பிக்கை இருக்குது நீ வந்து சரியா இருப்பேன் தோணுது அப்படின்னு இவங்களே வேணும்னே வம்புக்கு எடுத்துட்டு நான் நீ என்ன பண்ணுற உங்ககிட்ட ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உடனே நான் சொல்கிற வா அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் அவங்களும் உடனே பையன் கிடச்சா போதும்னு சொல்லி ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க ரெட் கலர் ட்ரெஸ் கூட அவங்ககிட்ட இல்லை அதனால் அந்த வெயில் காலத்துலேயும் அவங்க ஒரு ஃபர் கோட் எடுத்து போட்டுட்டு அவங்க கிளம்புறாங்க ஸோ அவங்க பாட்டு கிளம்பி வண்டியில் இருக்காங்க வீட்டில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லோரும் உட்காந்துட்டு போலீஸ்லாம் மற்ற அரேஞ்ச் இருக்காங்க அப்போது அந்த ஃபாரன்சிக்கில் வந்து ஆடியோ ஃபாரன்சிக்னு ஒன்று இருக்குது இந்த பேச்சு குரலை வச்சு அது யாரோடது இந்த மாதிரி குரல் எந்த எந்த வயசில் உள்ள மனுஷனுக்கு இருக்கும் அவனோட தன்மை எப்படின்னு குரலை வச்சே கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க ஸோ அவங்க இந்த இந்த வாய்ஸை வந்து கேட்டு கேட்டு அரேஞ்ச் இருக்காங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த வாய்ஸ் வந்து திருப்பி ரெக்கார்டிங்லாம் பண்ணி நம்ம கேட்கும்போது நம்ம கண்டிப்பாக அவனை பற்றி ஒரு ஒரு சம்சனு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க கேட்குறாங்க அவரோட ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அந்த போலீஸில் ஒரு லேடி போலீஸ் சொல்கிறாங்க அவங்க சர்ச்சுக்கு போயிட்டுறேன்னு போனாங்க இதை கேட்டோம் எல்லாருக்கும் ஷாக் ஆகுது எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன் சர்ச் அனுப்பிருப்பேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து அந்த ஹஸ்பண்டும் அந்த போலீஸும் எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு ஓடுறாங்க சர்ச்சில் சர்வீஸ் நடந்துட்டுருக்கு அதை பற்றி கவலைப்படாமல் எல்லாம் உள்ளே போய் தேடுறாங்க ஆனால் ஒய்ஃப் வந்து போய் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு அப்போ தான் தெரியுது சர்ச்சுக்கு வரல ஸோ அந்த லெட்டர் கிடச்ச உடனே ஒய்ஃப் யார்கிட்டேயும் சொல்லாமல் சர்ச்சுக்கு போகிறான்னு போய் சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க ஸோ அவங்க டேக்ஸியில் போயிட்டு இருக்காங்க அப்போ டிரைவர் கூட கேட்குறாரு மேம் உங்களுக்கு என்ன குழுருதா உடம்பு சரியில்லையா நீங்கள் என்ன ஒரு ஃபர்க் போட்டுட்டு போட்டுட்டுருக்கீங்க அதுவும் இந்த சம்மரில் அப்படின்னு அவங்க ஒன்றும் சொல்ல அவங்க மயக்கமான நிலமையில் இருக்காங்க அவங்க ஒழுங்காக சாப்பிடாதனால ரொம்ப வீக்காக இருக்காங்க போனால் போதும் பையன் கிடச்சா போதும்ட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டாக டிராஃபிக் ஜாம் ஆகுது அதனால் இந்த ஒய்ஃப் வந்து பில் பே பண்ணிட்டு கீழே இறங்கி நடந்து ஓடி எப்படியோ போகிறாங்க அதுவும் அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கானா ஒரு தொட்டி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு உடனே போய் அவன் தொட்டி பிடிச்சி அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறாங்க இன்னொரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான் ரொம்ப மாடி ஏறி மேலே போகிறான் போகிறாங்க அங்கே போனால் அங்கே இன்னொரு குப்பை இருக்கு இருக்குது அதுலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து படிக்க வேண்டியது இருக்குது ஸோ அந்த ஒய்ஃபை போட்டு அவன் உயிரை இருக்கான் மேலேயே நின்று வாட்ச் பண்ணிட்டும் இருக்கான் ஸோ ஒய்ஃப் அங்கேயும் போய் கஷ்டப்பட்டு எடுத்து பார்க்குறாங்க அந்த படிக்கட்டில் ஏறும்போது தான் தன் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான்றது புரியுது அவங்களுக்கு கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அவனை உள்ளியானுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுல நினச்சுக்காங்க அந்த ஸ்லிப் எடுத்து படிக்கிறாங்க அதில் வந்து அவன் வந்து ஒன் லேக் டாலர்ஸ் வந்து இவங்களை வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ண சொல்லியிருக்கான் இவங்களும் போகிறாங்க ஏடிஎம் சென்டர் ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு ட்ரான்ஸாக்ட் பண்ண பார்க்குறாங்க ஆனால் பின் நம்பர் அவங்க அந்த டென்ஷனில் மறந்துடுறாங்க ரெண்டு மூணு அட்டம் பண்ணுறாங்க அது வந்து இதுக்கு மேலே அவங்களால எனக்கு ட்ரை பண்ண முடியாது எல்லா சர்வீஸும் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு வருது அவ்வளோதான் அந்த ஒய்ஃப் வந்து நொந்து போயிடுறாங்க நொந்து போயிட்டு நமக்கு ஒன்றுமே பண்ண முடியலேன்னு சொல்லி அழுதுகிட்டே வெளியே வராங்க நல்லா மழை கொடுத்துட்டு அந்த மழையில் அவங்க கத்தி கத்தியே பையனோட பேரை சொல்லி அழுதுட்டு வராங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி படுக்க வச்சிருக்காங்க சர்ச் மெம்பர்ஸ் ஃபாதர் அண்ட் கொஞ்சம் பேர்லாம் வந்திருக்காங்க எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்க அவர் வாங்கின அவார்ட்ஸு பிரைஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் இவங்க இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க திடீர்னு எழும்புறாங்க எழும்பி போய் காசை கொண்டு வந்து ஃபாதர் கையில் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சார் நீங்கள் வந்து ஜீசஸ்க்கு பக்கத்தில் இருக்கீங்க நீங்கள் நினச்சா என் பையனை கொண்டு வர முடியும் ப்ளீஸ் ஃபாதர் என்னோடய பையனை கொண்டு வாங்கன்னு காலை விழுறாங்க இது இந்த மாதிரி ஒரு எமோஷனல் எக்ஸ்ட்ரீம் ஆகுது அந்த ஹீரோக்கும் தாங்க முடியல இந்த கஷ்டம் வேதனை எல்லாம் உடனே வராது ஃபாதர் கூட இருக்கிற ப்ரே பண்ணுறவங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க நீங்கள் யாரும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் ப்ரேங்களாம் பண்ண போறது போகிறதில்லை நீங்கள் யாருமே வேண்டாம் போங்க வெளியில அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாரும் துரத்து விட்டுறாரு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரெண்டு பேருக்குமே ஜாஸ்தியாக இருக்குது படம் பார்த்துட்டு இருக்க நமக்கு கூட நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கவலையும் பையன் கிடைக்கணுமேன்ற வேதனையும் ஜாஸ்தி தான் ஆகுது அந்தளவுக்கு அந்த சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பையன் கடத்தப்பட்டு இருபத்தி மூணு நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்க யாரும் விக் கொலகாரங்கள் இல்லைனா வந்து கடத்தக்காரங்க பேர் வழி நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பிடிச்சி அவங்களை வந்து பேச சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அவள் எழுதி வச்சுருப்பாங்களே அந்த காரில் எழுதி ஓட்டினால எல்லோருமே எழுத சொல்லி அந்த ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரையும் மைக்கில் பேச சொல்லி அவங்க வந்து அந்த வாய்ஸ் ஆடியோ ஃபாரன்சிக் அந்த சயின்டிஸ்ட் கூட செக் பண்ண வைக்கிறாங்க இந்த வாய்ஸ்லாம் மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் போலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நிறைய பேரை கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு தோணுது அந்த ஹீரோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிருக்கான் இல்லையா அவன் தான் அவன் காரணமாக இருக்கும் அப்புறம் இன்னொருத்தரோட வாய்ஸும் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு பேரோட மேட்ச் மேட்சாகிறனால உட்கார வச்சு நீங்கள் தான் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க ரெண்டு பேருமே நாங்கள் இல்லைன்றான் இவன் சொல்கிறான் நான் இந்த ஊர்லேயே இல்லை இன்னொருத்தரோட நான் அந்த நான் பண்ணவே இல்லை தேவையில்லாமல் எங்களை பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரியுது ஓ கடைசியில் நம்ம ஃப்ரெண்டு தான் இருக்கும் இருக்கானோ நம்ம அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடும் நம்ம நியூஸ் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் அவன் அவன் பண்ணுறானோ சொல்லிட்டு உடனே ஓடி வந்து அவனை கூட சண்டை போடுறாரு நீ எப்படி என் கூட்டி குழந்தை பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு காலில் விழுந்து கெஞ்சிறார் என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் ஒன்று கொடுக்குறேன் பேரு புகழ் வீடு எல்லாமே கொடுக்குறேன் பையன் எனக்கு கொடுத்து சொல்லுன்னு அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இப்படி தானே நான் அவன் காலில் விழுந்தேன் நீ என்ன கண்டுக்கிட்டியா இப்போ உனக்கு கடவுள் கரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அவன் டைலாக் பேசிகிட்டு இருக்கான் அப்போ வந்து ஒரு ஒரு போலீஸ் சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வீட்டில் அந்த கிட்னாப்பர் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்றாங்க அப்போ என்ன அர்த்தம் கிட்னாப்பர் வேற எங்கேயும் இருந்து பண்ணுறான் உள்ளே இருக்கிற இந்த ஃப்ரெண்டு கிடையாது அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு பையன் காணாமல் போய் இருபத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு அன்றைக்கி தான் பையனோட டென்த் பர்த்டே வரப்போகுது ஸோ பையன் அதுக்காக வந்து ரெக்கார்டெலாம் பண்ணி வச்சிருக்கான் அதெல்லாம் இவங்க கேட்டு இது பண்ணுறாங்க ப்ளஸ் பையன் இருந்தால் எப்படி நம்ம கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுவோமோ என்னென்ன சமைப்போமோ அதெல்லாம் ஒய்ஃப் சமைக்கிறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால ஒழுங்காக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியல பையன் இப்படி இல்லாமல் இருக்கானே டென்த் பர்த்டே இப்படி போயிடுச்சுன்ற சோகத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக அன்றைக்கி நைட்டு வந்து கழியுது அந்த ஆடியோ ஃபோரன்சிக் சயின்டிஸ்ட் வந்து எல்லா வாய்ஸும் கேட்டுட்டுருக்காங்க இதில் வந்து கிட்னாப்பர் கிட்ட நம்ம ஹீரோ கேட்டுருப்பார் என் பையன் வந்து உயிரிடருக்கான எனக்கு ப்ரூவ் பண்ணு என் பையன்கிட்ட பேசணும்னு கேட்டிருப்பாங்க அப்பா வந்து அவன் ஒரு வாய்ஸ் ப்ளே பண்ண வைப்பான் அதில் அவங்க பையன் வந்து அப்பா அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நினச்சி என் பையன் உயிரிடுறதற்கான மீசி வீதி காசு உனக்கு தரேன் உனக்கு ஒன் லேக் டாலர்ஸ் இன்னும் தரேன்னு இந்த அப்பாவும் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இந்த ஆடியோ ஃபாரன்சிக் நிபுணர் என்ன பண்ணுவார் அதை ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்று தெரியும் அதாவது அந்த ப்ளே பண்ணப்பட்ட அந்த வாய்ஸ் வந்து அந்த பையன் டேரக்டாக பேசுனது கிடையாது ஆல்ரெடி முன்னாடி ரெக்கார்டிங் பண்ணி டேப் ரெக்கார்டர் வாய்ஸ்னு கண்டுபிடிப்பாங்க ஸோ உங்கள் பையனோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டிருக்கான் நீங்கள் கேட்குற அன்னைக்கு அவன் வந்து பையன் டைரெக்டாக பேசல அப்படின்றது இவங்க சொல்லும்போது இந்த பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீட்டுக்கு வந்து போலீஸ் சொல்லுவாங்க ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள் பையனோட வாய்ஸ் வந்து அவன் டேரக்டாக பேசுனது இல்லையா ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் அதனால எங்கள் ஹையர் அஃபிஷியல் இந்த நியூஸில் டிவியில் சொல்லலான்ட்டு சொல்கிறாங்கன்னு அப்பா இன்னும் வந்துருவார் அவங்கள வெளியே துறத்திட்டு அவர் ரொம்ப சோகமாக ரெண்டு பேரும் உட்காந்துட்ருப்பாங்க அந்த சமயத்தில் திருப்பி ஃபார்ட்டி ஒன்ட்டு ஃபோன் கால் வருது இந்த நாற்பத்தி ஓராவது ஃபோன் கால் எடுக்கும்போது நம்ம ஹீரோக்கு செம ஆத்திரம் இருக்கும் அவருக்கு என்ன தோணும்னா பையன் இறந்துட்டான் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் தான் நம்ம காமிச்சிருக்கான் ஸோ பையன் இப்போ உயிரோடெல்லாம் இல்லை அதனால் வந்து அவர் வந்து ரொம்ப கோல்டாக பேசுவார் கொஞ்சம் கூட பயப்படாமல் ரொம்ப தென்னாவிட்டா பேசுகிற மாதிரி ரொம்ப பேசுவார் ஆப்போசிட்டில் வில்லன் தான் வந்து என்ன நீங்கள் திமிரா பேசுறீங்க எனக்கு இன்னும் ஒன் லேக் டாலர் தரேன்னு சொன்னீங்களே எப்போ தர போறீங்க அப்படி கேட்கும் போது ஆ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பார் என்ன மிஸ்டர் உங்களுக்கு கொஞ்சம் கூட பையன் உயிரோட வேண்டாமா அப்படின்னும்போது இல்லை நான் டயர்டாக இருக்கேன் வெளியில் வேலை மழை பெய்யுது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்பவே வாங்க அப்படின்னு பேசுவான் நான் இப்போ வர முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் தூங்கணும் குட் நைட் அப்படின்னு ஒரு சொல்லுவான் இது வந்து வில்லனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சரி சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நம்ம நாளைக்கு பேசலான்னு அவனும் இறங்கி வருவான் ஸோ நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து அதே மாதிரி ஃபோன் பண்ணுறான் ஆனால் உட்காந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருப்பான் நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருப்பாரு அங்கே வந்து ஃபோன் வரும் நீங்கள் இன்றைக்கி பேசலாம் சொன்னீங்களே ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வெளியே வாங்க நம்ம நான் ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன் அங்கே வந்து நீங்கள் பணத்தை கொடுங்க கொடுத்து உங்கள் பையனை கூட்டு போங்க இவர் அப்போ வந்து கொஞ்சம் கூட அசையாமல் நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு இப்போ உடனே முடிக்க முடியாது நான் முடிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி திமுக சொன்னோன்னு அந்த அவன் வந்து என்ன எப்படி சொல்கிறீங்க ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் கழிச்சு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைப்பார் இவங்க வைஃப் சொல்லுவாங்க நீ என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு அவர் கவலைப்படாமல் இருப்பார் அதுக்கப்புறம் திருப்பி ஃபோன் வரும் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துருங்க ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் வந்து ஒன் லேக் டாலரை வச்சுட்டு போயிடுங்க உங்கள் பையன் வந்து அந்த கரோசல் இருக்கும் கரோசலில் உட்காந்து விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு அந்த வில்லன் சொல்லியிருப்பான் இவன் வந்து ஃபோனை வச்சுட்டு கூட சாப்பிட போவான் ஒய்ஃபுக்கு சேம கோவம் வரும் நீங்கள் எப்படி சாப்பிட முடியுது உங்களுக்கு நம்ம பையன் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் விட்டு விட்டு விடவே கூடாது நம்பிக்கை விடக்கூடாது பையன் இறந்துட்டான் நீங்கள் நினைக்கிறீங்க டெப்பிரிக்காட்டர் வாய்ஸாக இருந்தால் இருந்துட்டு போடுறோம் நீங்கள் எப்படி அவன் இறந்துட்டான்னு நினைக்கிறீங்க பணம் அவங்களுக்கு முக்கியம் இந்த காசு போய் தொலைது நீங்கள் போராடுறத விடவே கூடாது போங்க பையனை காப்பாற்றிட்டு வாங்கன்னு ஒய்ஃப் திட்டுவாங்க அப்போ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அழுக வரும் அவருக்கு வந்து அழுதுகிட்டே போவார் என் பையனை கூட்டிகிட்டு வரணும்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் நேராக போவார் அந்த வில்லன் எப்படி எதிர்பார்த்தானோ அதே மாதிரி அந்த இடத்துக்கே போகிறார் இப்பவும் வழியெல்லாம் ட்ராஃபிக்காக இருக்கும் அந்த டைமிங் அந்த செட் பண்ண டைம் கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் கீழே இறங்கி ஓடுவார் எப்பவுமே கடவுளை ரொம்ப ரொம்ப கும்பிட மாட்டார் இவர் அவர் வந்து ப்ரே பண்ணுவார் இந்த ஒரு தடவை எனக்கு உதவி பண்ணுங்க கடவுளை நான் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுவார் அவர் வந்து ரோடெல்லாம் ஓடி அந்த பார்க்குக்கு போயிருவார் அந்த இடத்துல நிறைய கூட்டம் இருக்கும் அங்கே திருவிழா மாதிரி நான் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் ஸோ ரொம்ப கூட்டம் இருக்கும் அங்கே போகிறாரு அவன் சொன்ன இடத்துல அந்த பேகை வைக்கிறாரு வச்சுட்டு பையன் இருக்க கரோசல் அந்த குதிரைகள்லாம் இருக்கிற அந்த மாதிரி விளையாட்டு விளையாட்டு நடக்கிற இடத்துல வந்து அவர் போறாரு போய் பையன் உட்காந்துருக்கான பார்க்க போறாரு இவர் இந்த பக்கம் போகவும் விலன் தொப்பி போட்டுட்டு அழகாக பணத்தை எடுத்துகிட்டு போயிருந்தான் இவர் தேடுறாரு ஆனால் கரௌசல்ல பையன் இல்லை ஸோ அப்போவும் அவன் வந்து ஒன் லேக் டாலர்ஸ் வாங்கிட்டான் இப்போவும் ஒன் லேக் டாலர்ஸ் வாங்கிட்டான் ஆனால் பையனை மட்டும் கொடுக்கவே இல்லை நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் நாற்பத்தி நாலாவது நாள் ஆகுது பையன் கடத்தப்பட்டு அந்த நேரத்தில் பையனோட பாடி ஒரு நதி கரையில் கிடைக்குது அப்போதான் ஒரு விஷயம் தெரியுது பையன் வந்து கடத்தப்பட்ட அடுத்த நாளே சாகடிக்கப்பட்டிருக்கான் அவனோட மூச்சை வந்து திணற வச்சு அவனை சாகடிக்கப்பட்டிருக்கான் ரெண்டு கைகளும் கால்களும் பின்னாடி கட்டப்பட்ட நிலையில் வாயர் பிளாஸ்டர் போட்டு ஒட்டி அவன் இறந்து போயிருக்கான் சோ அவன் வந்து மத்த நாள்லாம் கேட்டு கேட்டு பணத்தை வாங்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தது எல்லாமே பையன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து ஒவ்வொரு நாளும் பணம் உங்களுக்கு பையன் முக்கியம் இல்லையா பையன் உயிரோட வேண்டாமா பணத்தை எங்க கொண்டு வாங்க அங்கே கொண்டு வாங்கன்னு வைஃப் வர வச்சது இவன் அலைய வச்சது எல்லாமே வந்து பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஸோ மறுநாளே கொலை பண்ணிக்காற உண்மை அப்போ தான் தெரியுது இது பார்த்துட்டு அந்த ஹீரோயின் ஹீரோயின் வந்து வாழ்க்கை எழுந்த மாதிரி அவங்க ரொம்ப சோகத்தில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க அதுக்கு நாள் தான் அவர் ஒழுங்காக வேலைக்கே போகிறாரு திருப்பியும் அவர் நியூஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு ஸோ வந்து அவர் நியூஸில் பேச போகிறாரு நான் ரெடி அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் அவர் ஃபஸ்ட்டு நியூஸே வந்து அவங்க பையன் இறந்து போன அந்த நியூஸ் தான் கிடைக்கிது அதை தான் சொல்ல போகிறாங்க அதை சொல்ல சொல்ல அவரால் வந்து எமோஷன் அடக்கிட்டு நார்மல் நியூஸ் மாதிரி படிக்க முடியல ஸோ நியூஸ் வாசிக்கிறவங்கலாம் ஆக்சுவலாக அழாம எமோஷன் காட்டாமல் இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல தன் பையன் சொன்னோன்னா அவர் அழ ஆரம்பிக்கிறாரு மற்றவங்களாம் சரி ஆஃப் பண்ணலாம் நினச்ச வேண்டாம் இது வந்து பப்ளிக்காக போட்டோம் அப்படின்னு எல்லாம் எதி வெயிட் பண்ணுறாங்க அவர் ஃபுல்லாக ஒரு ஃபாதர் இதோட விட அழுதுகிட்டே எங்கேங்க எழுதுகிட்டு சொல்கிறாரு ஏன் இந்த மாதிரி இந்த பையனை இவ்வளோ குடப்படுத்திருக்காங்க அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த வில்லன் வந்து எண்பத்தி ஏழு ஃபோன் கால் பண்ணியிருக்கான் அப்படி பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கான் கடைசியில் கூட அந்த பையனை கொடுக்க காசையும் வாங்கிட்டு அவன் போயிட்டான் ஸோ யாராலையும் பிடிக்க முடியல தன்னை யாராலும் பிடிக்க முடியாதுன்ற திமிர்த்தனத்தோடு அவன் நடந்துக்கிட்டான் நான் எப்போவுமே இந்த மாதிரி நியூஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்போல்லாம் நினைக்கவே இல்லை இதெல்லாம் எனக்கு நடக்கும் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் நான் நினைக்கவே இல்லை ஆடியன்ஸ் என்னை மன்னிச்சிருங்க பீப்புள் நான் போது எங்கேயோ நடக்குது அப்படின்றதையும் அந்த வார்த்தைகளை ரொம்ப அழகாக போட்டு நீங்களாம் ரசிக்கணும்னு அவன் நான் எழுதி கொண்டு வருவானே தவிர அந்த இடத்துல ஃபீலிங்ஸை நான் யோசிக்கலை கடைசியில் நான் இப்போ என் பையனை இழந்து தான் நான் இந்த அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறேன் இதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் உங்ககிட்ட கிட்ட கெஞ்சு கேட்குறேன் நீங்கள் என் பையனை வந்து கொலை பண்ணவனை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்கள் அவனோட வாய்ஸை வந்து நான் பப்ளிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி டேப் ரிகார்டர் ரெக்கார்டிங்கு அவர் ப்ளே பண்ணுறாரு மக்கள் கேட்குற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க ஸோ இந்த படம் உண்மையாகவே வந்து ஒரு சவுத் கொரியாவில் நடந்த நைன்டீன் நைன்டி ஒன்ல நடந்த ஒரு கேஸ் பற்றின அதை பேஸ் பண்ண ஒரு படம் தான் டூ தௌசண்ட் செவனில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அந்த டைமுக்குள்ளே பார்க்கும்போது அப்போ கூட அந்த உண்மையான கேஸில் குற்றவாளி பிடிக்கப்படவே இல்லை ஸோ அதுதான் அந்த உண்மை உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஃபிலிம் படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அவங்க குழந்தைய நினச்சி ரொம்பவே அழுவாங்க நம்ம குழந்தை அந்த சுச்சுவேஷன் தான் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த அழுகை கண்டிப்பாகவே வரும் ரொம்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து எப்படி ஒரு குழந்தை கிடைக்கும் கிடைக்கும்னு நினச்சி நாற்பத்தி நாலு நாலு எண்பத்தி ஏழு ஃபோன் காலில் அந்த வில்லன் அப்படி ஒரு ஒரு மன வேதனையை கொடுத்துருப்பான் அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு ஃபிலிம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான இன்ட்ரஸ்டிங்கான மூவியோட நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்